ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன். ஆண்கள்கிட்ட மட்டும்தான் கேட்டு, ஆண்கள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்களை தான் எனக்கு தெரியும், பெண்கள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லோரும் நல்லாயிருக்கீங்க, பட் ஆனால் பெண்களால் மட்டும் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக நம்மளை மாதிரி ஏன் இருக்க முடியல? ஆ, சுதந்திர நாடு சுதந்திர நாடுன்னு சொல்கிறீங்க, ஆண்களுக்கு மட்டுமா இல்லை இல்லை யாருக்குன்னு கேட்குறோம். இல்லை, அப்படிதான் நடக்குது, ஆண்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் நான் நினைக்கிறேன். பெண்களும் எனக்கு பேசக்கூட வரல. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு ஃபோனை எடுத்து பார்த்தாலே பெண்களை ரேப் பண்ணிட்டான், பெண்களை கிட்னாப் பண்ணிட்டான், பெண்களை கடத்திட்டான், பெண்களை கெடுத்துட்டான், இதே நியூஸாக தான் வந்துட்டு. ஸோ என்னடா அவன் விலாக் அறிவு எப்படி பேசிகிட்டு இருக்கானு அப்படின்னு பார்க்குறேன். நான் விலாக் அப்படின்னு நான் டெய்லி லைஃப், என்னோடய டெய்லி லைஃப்பில் இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்தியா வந்து சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெண்களுக்கு மட்டும் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லுவேன், இந்தியாவில் ஆண்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திர நாடு அப்படின்னு போடுங்க இனிமேல், சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு கேஸ், ஒவ்வொரு வாரமும் ரேப் கேஸ், கிட்னாப் கேஸ். எங்கடா டே, இந்த பொள்ளாச்சியில் நடந்த இதை தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். டேய், அறிவே இல்லையாடா உங்களுக்குலாம். ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிக்கும் போது இந்த நியூஸை பார்த்து பார்த்து எந்திரிச்சிட்டு இருக்கேன். என்னால் காலேஜ் போக முடியலடா நிம்மதியா. 250 பேர் அப்படின்னு சொல்கிறோம், மனுஷனாடா நீங்களாம்? மனுஷனான்னு கேட்குறேன், இல்லை வேற ஏதாவது ஆடா நீங்க? அப்படியே துடிக்குதுரா. ஏண்டா டேய், உங்களுக்கு தேவைனா, உங்களுக்கு காய்ச்சினா, அதுக்குன்னு சில பெண்கள் தன்னோட கற்பையை வித்துட்டு உங்களை மாதிரி மிருகத்துக்கெல்லாம் இறப்புடுறாங்களேடா, அங்கே போக வேண்டியதுண்டா. தெரியும், வாரத்துக்கு இப்படி ஒரு நியூஸ் வருது, எல்லாரும் பேசுறீங்க. எப்படி இந்த எப்படி பேசுறீங்க? அந்த ஒரு வாரம் மட்டும் பேசுறீங்க. நீ நல்லா வாட்ச் பண்ணுங்க, இந்த மந்த் மாதிரி இந்த மந்த் எண்டு வரையும் பேசுவாங்க. ஏப்ரல் வந்துருச்சுன்னா நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களும் மறந்துடுவீங்க, அதான் உண்மை. ஆசிஃபா, இதாச்சு என்னாச்சு தெரியுமா யாருக்காவது? இப்போ கரண்டாக என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் கூட சொல்லுங்களே பார்ப்போம், யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சா. எனக்கு வியூஸு 2 வியூஸ் வருது, 4 வியூ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த பார்க்குற 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தண்டனை தரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரூல் நல்லா இருந்தால் ஏன் இப்படி ஒரு தப்பு நடக்க போகுது? அதான் ஃபஸ்ட்டே சொன்னதுதான், சுதந்திர நாடு பெண்களுக்கு இல்லை. அந்த உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி போகும்போதும் எனக்கு இந்த தாட் வரும், இந்த எப்படியாவது இதை சொல்லணுமே அப்படின்னு ஒன்று தோணும். உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரேப் பண்ணவங்களுக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன தண்டனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தா வெளியே வந்துடலான்னு போட்டிருக்காங்க. எங்கே இந்தியா? இதை கிரியேட் பண்ணவனும் இந்தியனாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். இதை கிரியேட் பண்ணவனும் இந்தியனாக தான் இருக்கும். ஏன் இப்படி கிரியேட் பண்ணுறான்? இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஏன் இப்படி கிரியேட் பண்ணுறான்? உண்மையாக கிரியேட் பண்ணுறான், என்ன சொல்கிறேன்? இது வந்து நானும் வார வாரம், ஒவ்வொரு வாரமும் போட்டுகிட்டே தான் இருக்கும். யாருக்கு? ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு வாரமும் போட்டுட்ருக்கோம், ஒவ்வொரு மாதமும் இது நடக்குது. இதை போட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எதுக்கு போடுறாங்க? யாராவது மெயின் ஆள் பார்த்து இதை வந்து சேஞ்ச், இந்த சட்டத்தை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து எல்லோரும் போடுறாங்க. போட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் தெரியுமே, ஆண்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இந்தியாவில். இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்குன்னு சொல்கிறத விட, நான் தப்பாக பேசியிருந்தா
அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். அண்ணான் கூப்பிடறாளடா, அண்ணான் கூப்பிட்டாளடா, அதுக்கப்புறமும் என்னடா உனக்கு அது கேக்குது? இதுக்கு மேல நான் ஏதோ பேச விரும்பல. இதோட வந்து நான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஷைனிங் ஆஃப் பாய் சார். See you in another video.